ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமாக போய் சேர்வேன், இது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான். ஏன்னா எப்போவுமே சொல்கிறதா, எந்த இன்டர்வியூ போனாலும் யாரை மீட் பண்ணாலும் எதுனாலும் டெல்லி சார் பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லா க்ரெடிட்டும் எனக்கு சேரணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டெஃபினட்டாக டெல்லி சாருக்கு தான் போய் சேரணும். ரொம்ப நன்றி சார் ஃபார் எவ்ரி திங். நான் கொஞ்சம் அரகண்ட்டு, ஸோ அதனால் இந்த ட்ராவலில் நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட சண்டை தான் எல்லாத்துக்கூடையும் பெரிய இது இருந்திருக்கு. பட் அது நான் போகிற வழியில் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு தெரில நான் பேசிக்காக அப்படி கிடையாது. பட் ஏதோ ஒரு வேகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு இருக்கிற பதட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் நிறையா ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க ப்ளீஸ் எல்லோரும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு 10-15 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு போன தடவை மறந்துட்டேன். இது வந்து இது இந்த ஸ்பேஸ் வந்து இன்னொரு தடவை கிடைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரில. நான் இந்த டப்பிங் இன்ஜினியர்ஸ் வந்து கவின், என்கிட்ட ரொம்ப பாதிக்கப்பட்டது கவின் தான். கவின் தேங்க்யூ கவின் ஃபார் எவ்ரி திங். குழந்த மாதிரி நைட்டு 3 மணிக்கெல்லாம் டப்பிங் பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது கவினால், தூங்கிட்டு உட்காந்து டப்பிங் பண்ணுவார். அண்ட் ஹரி, ரொம்ப நன்றி ஹரி. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஒரு மேஜர் அட்ராக்ஷன் வந்து பப்ளி டிசைன்ஸ் கோபி அண்ணா, கோபி பிரசன்னா அவர் பேர். ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் நானும் ஈஸ்வசாரும் சேர்ந்து. நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு, பட் லைவாக ரியலிஸ்டிக்காக ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தப்போ கோபி அண்ணா வந்துட்டு வந்தாங்க. வந்து ஒரு 2 ஸ்டில் எடுத்த உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் வரைக்கும் அப்படியே எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஒரு காஃபி ஷாப்பை கூப்பிட்டாங்க அவர் ஏரியாவில். நான் போன உடனே கண்ணை மூடுன்னு சொன்னார். போயிட்டு அந்த லேப்டாப் திருப்பி காமிச்சார். ஸோ அந்த இடம் பேச்சுலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் பார்க்குறேன் பர்சனலாக. ஏன்னா அவன் என்ன வேணால் விஷுவலாக திங்க் பண்ணியிருக்கலாம், ஒரு பெருசாக யோசிச்சிருக்கலாம், பட் அது இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது நிறையா இருக்கும். பட் அவருக்கு கம்யூனிகேட் ஆச்சு. ஸோ எவ்ரி அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் அதிலிருந்து எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஆத்தன்டிக்காக ஒரு மாதிரி பக்கத்தில் க்ளோஸ் டு ரியாலிட்டியில் இருந்ததுக்கு டிசைன்ஸும் ரொம்ப முக்கியமான காரணம்.